பிரதமர் நரேந்திர மோடியின் எண்பத்தி ஆறு உரைகளின் சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் அனைவரின் நம்பிக்கை என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா நாளை நடைபெறவுள்ளது புதிய இந்தியா குறித்த பிரதமரின் கண்ணோட்டத்தை அடிப்படையாகக் கொண்டு அவர் ஆற்றிய உரைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களை கொண்டதாக இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் ஆகாஷவாணி பவனில் நடைபெறவுள்ள இந்த விழாவில் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் இந்த நிகழ்ச்சியை நடத்தவுள்ளார் அமைச்சகத்தின் செயலர் அபூர்வ சந்திரா மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் அதன் புத்தக வெளியீட்டு பிரிவு இந்நூலை வெளியிடுகிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மே மாதம் வரை பிரதமர் மோடி நிகழ்த்திய எண்பத்தி ஆறு உரைகளிலிருந்து பத்து முக்கிய அம்சங்களின் அடிப்படையிலான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு இந்த புத்தகமாக வெளியிடப்படுகிறது இதில் தற்சார்பு இந்தியா என்ற இலக்கு கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் இந்திய வெளியுறவு கொள்கைகள் விவசாயிகளுக்கான மேம்பாடு இந்திய கலாச்சார பாரம்பரியம் மனதின் குரல் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் வெளியிட்ட அரிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கும்